ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. விசுவாசிகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மாம்சத்தினால் பிழைக்கப்படக்கூடாது, மாம்சத்தினால் வழி நடத்தப்படக்கூடாது. வெளிப்பிரகாரமான செயல்கள், வாழ்க்கையில் நடக்கிற வெளிப்பிரகாரமான சம்பவங்கள், அதை கொண்டு நாம் வழி நடத்தப்படவே கூடாது. இப்படி ஒரு தீமையான காரியம் நடந்துருச்சு, ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இருக்கலாமோ அப்படின்னு நினச்சி வெளிப்பிரகாரமான ஐம்புலன்களினால் நடத்தப்படுகிற ஆட்கள் கிடையாது. ஏனென்றால் நம்ம மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஐம்புலன்கள் கொடுக்கிற அறிவின் மூலமாக நடத்தப்படுகிற ஆட்கள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தார் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டார்களோன்னு சொல்லலை, படுகிறார்களோங்கிறது பிரசன்ட் டென்ஸில், முன்னாடி நடத்தினார்ன்னு சொல்லலை. எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள், தொடர்ந்து தேவ ஆவியரோ நம்மோடு அனுதினமும் பேசுகிறார், நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரா இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ள இருந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சாட்சி கொடுக்கிறது மட்டுமல்லாமல், சொல்லிக் கொடுக்கிறது மட்டுமல்லாமல், ஒவ்வொரு சூழ்நிலையும் பொருளாதாரத்தில் எடுக்க வேண்டிய தரமான தீர்மானங்கள், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், யாரோட பேசணும் என்று ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் நம்முடைய ஆவியோடு இருந்து நமக்கு சாட்சி கொடுக்கிறார். நான் சொன்னதை விளங்குச்சிங்களா? அவர் எப்பொழுதுமே சாட்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டே தான் இருக்கிறாருங்க, நம்ம கேட்பது கிடையாது. அவர் வந்து 24/7 நமக்கு லீடிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். நம்ம தான் அவருக்கு ஹீடிங் பண்ணுறது கிடையாது, செவி சாய்ப்பது கிடையாது. அவர் லீடிங் பண்ணுறாரா? அவர் லீடிங் தான் பண்ணுறார், நமக்கு முன்னே இருந்து லீடிங் பண்ணுறார். ஆனால் நமக்கு பொறுமையாக இருந்து ஒரு சத்தத்துக்கு செவி சாய்ப்பது கிடையாது. தேவன் எப்பொழுதும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் வழி நடத்துகிறார். நம்முடைய பிரச்சனை என்ன? நம்ம கேட்க மாட்டோம்.